வணக்கம் மேம், வெல்கம் பேக். ஸோ நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃப்ரீ காய் மூவி பார்த்தீங்கன்னா தியேட்டருக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மூவியோட ஓப்பனிங் டே வசூல் எவ்வளோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா மறக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஸோ வாங்க லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரயன் ரெனால்ட்ஸுக்கு தியேட்டருக்கு ரிலீஸ் ஆகிற படங்களில் இந்த வருஷம் ஃப்ரீ காய் மூவி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா 4,156 தியேட்டருக்கு மேலே ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எனக்கு ப்ரீமியராக எவ்வளோ ஏர்ன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா $2.2 million ஏர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மூவி பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $100 million 125 million கூட வருது. ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா $2.2 million டெஸ்ட் எனக்கு ப்ரீமியர்லேயே கிடச்சிருக்கனால இந்த மூவி கிட்டத்தட்ட ஓப்பனிங் வீக்கெண்டில் மட்டும் டொமஸ்டிக்காக $28 million ஏர்ன் பண்ணணும்னு கணிக்கப்பட்டிருக்கு. $2.7 million டெஸ்ட் எனக்கு ப்ரீமியரில் ஏர்ன் பண்ண ஜங்கிள் க்ரூஸ் மூவி கிட்டத்தட்ட $35 million வந்து ஓப்பனிங் வீக்கெண்டில் வசூலாக பெற்றிருக்கு டொமஸ்டிக்காக. ஸோ அதனால் இந்த ஃப்ரீ காய் மூவி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $28 million ஏர்ன் பண்ணணும்னு கணிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒரு மூவியை பொறுத்த மட்டும் ஓப்பனிங் வீக்கெண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் அந்த மூவியோட வெற்றியை தீர்மானிக்கிறது அமைஞ்சிருக்கும். அதே போல் இந்த ஃப்ரீ காய் மூவி பார்த்தீங்கன்னா இன்னும் 45 நாளில் டிஸ்னி ப்ளஸில் ஒஃபிஷியலாக ஸ்ட்ரீம் ஆக போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மூவி இன்னும் சைனாவிலலாம் ரிலீஸ் ஆகலை. ஸோ சைனாவில் ரிலீஸ் ஆன அந்த மூவியோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இன்னும் கொஞ்சம் கூடுன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த வீடியோ தான் கைஸ் வந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த நம்பர். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே போன்ற இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த வீடியோ பெற்று வருகிறேன். நன்றி, வணக்கம், பை.